நீங்க என் அக்காவை காப்பாத்த தானே விசாரிச்சீங்க? நான் மேடம் சைன் போடணும்? இல்ல, நான் எங்க அக்கா கிட்ட கேட்டுட்டு தான் மேடம் சைன் போடுவேன். அக்கா, தம்பி வேணாண்டா, அவங்க நல்லவங்க இல்ல. நீங்க போலீஸ் தானே மேடம்? ரவுடிசம் பண்றீங்க, ஆளை வச்சு கடத்தி கொண்டு வந்து. நான் கடத்தினேன்னு யார் சொன்னா? யார் சொல்லணும்? மூணு பேரையும் கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சந்தியா? எதுக்கு தயாவோட சேர்ந்து என் வீட்டு பொண்ணுங்களை இப்படி அவமானப்படுத்துறீங்க? நல்லதுக்கு துணை போங்க. தப்புன்னு தெரிஞ்சும் தயாவுக்கு துணையா நின்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து. சொல்லிட்டேன் மேடம். இவங்களை விசாரிக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணா கூட நியாயமான ஒரு சந்தேகத்தை உங்களால சொல்ல முடியல. அதனால்தானே தயாவை வச்சு மாலனோட பழைய போனை எங்க வீட்டில் ஒளிச்சு வச்சு ஆதாரம் தேட நினைச்சீங்க? இது உங்களுக்கான வார்னிங் மட்டும் இல்ல, அந்த தயாவுக்கான எச்சரிக்கையும் கூட. சொல்லி வைங்க, என்ன மீறி இவங்களை யார் தொட நினைச்சாலும் என் கையால தான் உங்களுக்கு சாவு. எங்க வீட்டுல போந்து என் மனைவி தங்கச்சின்னு கடத்தி இருக்கீங்க, அசிங்கமா இல்ல? ஸ்டாப் இட் பூமிநாதன். தவறு பண்றவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது பேச்சியம்மா மருமகளா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்படி என்ன அதர்மத்தை கண்டீங்க? மாலனை காணோம்னா நாங்க தான் பொறுப்பா? தர்மம் எது நியாயம் எதுன்னு எங்களுக்கு நீங்க சொல்லித்தர வேண்டாம். நானும் ஒண்ணும் இதை சொல்லல. தமிழ முத்தழகம் மாலனை பார்க்கவே இல்லைன்னு சாதிச்சாங்கல்ல, மருதுவை கேளுங்க.